ஹலோ மிட்சி. யோஷிரன் மிட்சி, என்ன என்ன விஷயம், எதுக்கு இங்க வந்தீங்க? இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். என்னது புதுசா கிஃப்ட் எல்லாம், என்ன இருக்கு இதுக்குள்ள? இது ஒரு எஸ்பிரசோ மெஷின். என்ன அப்படி ஒரு மெஷின் இருக்கா? தேவையானதுலாச்சே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாரிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இனிமேலாவது அவரு நிம்மதியா இருப்பாரு. ஓவரா சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டேனா? சரி, அதற்கட்டும். உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். வேண்டுகோளா? என்னது? அவங்க வீட்டை காலி பண்றதுக்கு நீ உதவி செய்ய போறியா? அந்த சாக்குல தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. எதை தூக்கி போடுறது, எதை வச்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. அதான். ஓ, ரொம்ப ருசியா இருக்கு. நல்ல பொருள் தான் இது. எனக்கும் குடிக்கணும் போல ஆசையா இருக்குப்பா. நீ சின்ன பையன், காபி எல்லாம் குடிக்க கூடாது. அவங்க வேற ஒண்ணு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி வைக்கிறதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட் வேற. பேசாம இருக்கியா? எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ அதுக்கு தானே போக போற? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இதெல்லாம் உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வேற என்னெல்லாம் மிச்சம் இருக்கு? எங்களால சரியா முடிவு பண்ண முடியல. அதான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவ தானே நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்க கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாம் வேற வேற பீசஸா இருக்கே. ஸ்டாம்ப் கலெக்டிங் மாதிரி கிஃப்ட் கலெக்டிங் பண்ணிருக்கோம். இவ்ளோ சேரும்னு நாங்களே நினைச்சு பாக்கல. நிறைய சேர்ந்திருக்குல. ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என்ன தூக்கி போடுங்க சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. என்ன ஓவரா பேசுற? இந்த மகு ரொம்ப தேவையா உனக்கு? முதல்ல இத தூக்கி போடுங்க. நீங்க ரொம்ப மோசம். யோஷரின் முத முதல்ல எனக்கு வாங்கி கொடுத்த கப் இது, தெரியுமா? மிச்சி, நீ இதை இன்னும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க. ரொம்ப நன்றி மிச்சி. இது மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் மிச்சி. யோஷரின், இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும். ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற பொருளை யாருமே தூக்கி போட மாட்டாங்க. சரி, இத பத்திரமா இங்க வைக்கலாம். ஆரம்பமே ஒண்ணு சரியில்லையே. ஆமா, இது என்னது? இது ஒரு ஐஸ் மேக்கர். அது மட்டும் இல்ல, இத வாங்கின அன்னைக்குதான் மிச்சி ஹேர் கட்டும் பண்ணிக்கிட்டா. ஆமாமா, முடி கட் பண்ணிட்டு நான் அசிங்கமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா யோசரி என்ன அழகா இருக்குன்னு சொன்னாரு, என்ன உற்சாகப்படுத்தினாரு. மிச்சிக்கு என்ன ஹேர் கட் பண்ணாலும் அவ அழகுதா. சரி சரி, இப்ப எதுக்காக இதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஷின்சான் முதல்ல இதை கொண்டு போய் தூக்கி போட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் ரொம்ப முக்கியம். எங்க வாழ்க்கையின் அடையாளம். எனது அடையாளமா? நான் எடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் தூக்கி போட முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சின்ன சின்னதா எங்களுடைய நினைவுகள். எங்க பாசத்தை வளர்த்த அழகான நினைவுகள். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வெறும் குப்பைதான். நீங்க ரொம்ப மோசம். பணசாட்சிங்கிறது எல்லாம் பேசுறீங்களே. ரெண்டு பேரும் ஓவரா பேசாம எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுங்க. சண்டை போடலாம், இந்த நேரம் இல்ல. இது என்ன இவ்வளவு ருசியா இருக்கு? நிஜமாவே அத நீ தூக்கி போடதான் போறியா? ஆமா, இத தூக்கி போடுறேன். ஆமா, இது இன்னும் புதுசா இருக்கே. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. நானும் யோஷரின்னு சின்ன சின்ன பாத்திரத்துல சாப்பிடுவோம். இங்க ஆசை. சரி, அப்படின்னா இத நான் எடுத்துக்கவா? தாராளமா. அப்பாடா, எப்படியும் இந்த மாதிரி புதுசா ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது? உங்க துணி எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால அது எனக்கு தேவையில்லை. போய் அடுத்த ஐட்டத்தை எடுத்துட்டு வாங்க. அடுத்தது இதுதான். ஆமா, இது என்னது? என்ன மிச்சி, இதுல இவ்ளோ இருக்கு? ஆமா மிச்சி, ஒருத்தரோட ஹாபில இன்னொருத்தர் தலையிட கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல. உண்மைதான், ஆனா இதெல்லாம் நீங்க ஒழுங்கா எடுத்து வச்சிருக்க வேணாமா? என் பொருள் மேல கை வச்சல, இப்ப உன்னோட மேல நான் கை வைக்கிறேன் பாரு. என்ன இப்படி உடைச்சிட்டீங்க? எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை ஆசையா வாங்கினதாச்சு. அதுவும் பிரான்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. பிரான்ஸ்ல இருந்தா? ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். 50,000? அவ்வளவு விலையா? கவலைப்படாதீங்க, அது உடையக்கூடிய பொருள் தானே. மனசே உடையும் போது இது என்ன? பரவாயில்ல, விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க,
இருந்து நான் எல்லா உதவியும் செஞ்சுட்டே போறேன். அந்த 50,000 நீ வேலை செஞ்சுட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா ஹரி, என்னால சுத்தமா முடியல. சரி, இன்னைக்கு நான் உனக்கு சூஷி வாங்கி தரேன். நிஜமாவா? அவங்க வீட காலி பண்றத நாம கொண்டாடுவோம். அட, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான்பா. ரொம்ப நன்றிங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? என்னது, நீங்க வீட்டை காலி பண்ணலையா? ஏன் இந்த திடீர் முடிவு? பரிசு கிடைக்கல, அபார்ட்மெண்ட்டும் கிடைக்கல. பரிசு கிடைக்கலையா? பரிசு விழுந்து வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது நாங்க எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை தானே. ஆனா இந்த வாட்டி ஜெயிக்கல. இருந்தாலும் மிட்சிக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களால எங்க வீடு சுத்தமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல.